பீட்ரூட் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட் ஒரு 3 எடுத்திருக்கேன். பனங்கற்கண்டை நான் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் சர்க்கரை ஒரு 1/4 கப்பு, பால் 1 கப்பு, கீ 2 ஸ்பூன், பாதாம், முந்திரி 3, ஏலக்காய், இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல கொஞ்சமா கீ ஊத்திக்கலாம், 1 ஸ்பூன். அதில் நான் இந்த பீட்ரூட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சமாக பாலும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி வேக வச்சிடலாம். ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாதாமும் இதில் கொஞ்சம் வறுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த அரைச்சி வச்ச பீட்ரூட் இதில் ஆட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா நம்ம துருக வேண்டியில்லை. இதில் வேக வச்சிட்டோம்னா நல்லா அரைச்சினோன்னு பேஸ்டாட் ஆகிடுது. இப்போ இதில் நான் 1 கப்பு பால் ஊற்றிடுறேன். இப்போ பச்சை வாசனையும் இருக்காது உங்களுக்கு. இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே பீட்ரூட் நல்லா இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ நான் பனங்கற்கண்டும் ஏலக்காயும் பொடி பண்ணியிருந்தேன், இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கீ ஊற்றிட்டு இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாம ஆட் பண்ணிக்கலாம். இது 1 துளி கூட ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்க, ரொம்ப ஈஸியானது கூட. பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு, பிளேட்டிங் பார்க்கலாம். பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.